இந்த ஏரியா சூப்பரா இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு இந்த ஏரியா. ஃபுல்லும் இருக்குங்க, வேற லெவல்ல இருக்கு. பிளே கேம் ஏரியா. ஏய், என்ன இவ்வளவு பெரிய கார்ஸ்? உண்டா, ரெண்டு டிக்கெட்டிங் உண்டா. இந்த எக்மோர் ஜங்ஷன்ல தாங்க தந்தி ஆபீஸ் இருக்கு. பெரிய தெரியலையா இங்க இருக்க இவனுக்கே தெரியலையே. இப்போ வந்து எனக்கு எப்படி தெரியும்? இவன் வந்து ஐஐடியில் படிக்கிறான், அடிக்கு விழுந்தாலே பக்கத்தில் இருக்கு இவனே சொல்கிறான். ஆனால் இவனுக்கே மாலை இருக்குன்னு தெரியல. கேட்டு இருக்க ரெண்டு மால் டீசல் ஏதோ இருக்குங்க, நல்லா இருக்கு. 99 சிஎஸ்சி ஹார்மனி எக்ஸ்சேஞ்ச் ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்கல்ல. இது பாருங்க, சூப்பராக இருக்கு. கோகோ காட் அப்படின்னு சொல்லி தேங்காய் சம்மந்தப்பட்டது கோகோனட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்லாம் அங்கே இருக்கும் அவங்க படிச்சிருக்கு. ஸோ இங்கே ஒரு ஷாப்பு வேறு ஒன்று நிற்கிது. ப்ராடக்ட் ஷாப்பு இங்கே ஒரு கடை இருக்கா, லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் அந்த செக்ஷன். எத்தனை ஃப்ளோர் இருக்கு ஆக்சுவலி? கிரவுண்டு இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணு ஃப்ளோர் இருக்குது. ஒன்று கிரவுண்ட் ராது ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வெளியே போர்டு போட்டுருந்தேன் கூப்பிடுது. இது ஃபுல்லாக ஜுவல் செக்ஷன், ஸ்பீஸு வாட்சு. ஸோ அதெல்லாம் இந்த பக்கம் வச்சுருக்குறாங்க. ஸோ இட்ஸ் லுக்கிங் குட் ஆக்சுவலி, சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் நீ இருக்கில்ல சாத்தா சாத்தா, இது எங்கே இருக்குன்ட்டு பார்த்துக்கோங்க கைஸ். கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அதுக்கு கீழே ஒன்று இருக்கோ. இந்த ஏரியா சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது இந்த ஏரியா. இது எதோ பார்த்தீங்கன்னா மேட் ஆஃப் ஆஃப் வெங்கலம் இரும்பு சிமெண்ட் சிலிக்கன் சாணி இதெல்லாம் போட்டுருக்காங்க. அந்த ஆக்சுவலி என்னன்னு தெரியல. பங்களூர் இங்கே ஃபுல்லாக இந்த இந்த ஏரியாவே வந்து இதில் பார்த்தீங்க. நம்ம வேற பக்கம் போய் பார்க்கலாம். கிரவுண்ட் ஃபிளோர் ரவுண்ட் அடிச்சு வரலாம். மொபைல் ஷாப்பு இதுனா விவோ ஆம்பியன்ஸ் பக்காவாக பண்ணி வச்சுருக்கான். கிளாத்திங் தாங்க அதிகம் ஃபீட்டிங் பிராண்டு ஜோக்கி அப்படி இதுன்ட்டு ஆரோ அப்படின்ட்டு ஆரோவில் என்ன நினைக்கிறோம். இல்லை ஒரு ரைடு குடிப்பாங்க. ரிலையன்ஸ் டிஜிட்டல்னு இருக்குது, ஃபாஸ்ட்ராக் அது சாப்பிடலாம். தேர்ட் ஃப்ளோருங்க இது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சில்ட்ரன்ஸ் விளையாடுறது. இது கலர்ஃபுல்லாக தான் இருக்கா, அது சின்னது ஆக்சுவலி. சிமுலேட்டர் வந்து கீழே இருந்துச்சு, லெஃப்ட் சைடில் இருந்துச்சு மசாஜிங்க்கு. இது பாருங்க சில்ட்ரன்ஸ் இது மைக்ரோ ஸ்பீட். ஒரு பையன் இருக்கு இங்கே கேட்டாங்க. ஒன்லி அவங்க நம்பர் கொடுத்தாங்க, டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்து கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சர்வீஸ் மட்டும்தானா, சேல்ஸ் மட்டும்தானா சர்வீஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆமாம், ஆல்ரெடி புக்கே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ தேவையில்ல நமக்கு. இங்கே இருந்துச்சுன்னா சும்மா கேட்டு போகலான்னு பார்த்தேன். பாருங்க இங்கேருந்து கூட சூப்பராக இருக்குது ஃபுட்டு. இது ஃபுட் ஏரியா ஃபுல்லும் இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. பிளே கேம் ஏரியா, ஏரியா வேறு லெவல். கீழே செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க, கீழே பார்த்து மேலே பார்த்தீங்கன்னு சொல்லி. இங்கே ஒரு கேமு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது ஆர்ஜிபியோட. இதுக்கு தான் இந்த ஏரியாவுக்குள்ள வரணும். பாருங்க பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்பயுமே பிளே கேம் ஒரு ஏரியா வந்து வேற லெவல் ஃபீலிங் தான். இதை வந்து தூக்கி போட்டு இது பண்ணுவோம் அந்த ஏரியா நினைக்கிறேன். அதான் மேக்ஸிமம் மேக்ஸிமம் ரேசிங் தான். ஜுராசி பிஆர் இது பாருங்க, இதுவுமே ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கிற பிஆர். இந்த ஏரியா அதோட சூப்பராக இருக்கு, கலர்ஃபுல்லாக. இன்னும் இவ்வளோ பெரிய நாட்ஸ் வெளியே வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எங்க போறோம்? சவுத் சவுத் வந்து போறான்னு பிளான். அங்கே போயிட்டு எதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க
அதுக்கு நான் ரொம்ப நேரம் இருக்குது பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து கிண்டி வந்துட்டோம், இங்கேருந்து இதுக்கப்புறம் சவுகார் பேட்டை ட்ரெயினில் நடக்கிறேன். வந்து நாங்கள் சென்னை பீச் போகணுங்க, வெட்டிங் மிஷினில் பார்த்தா சென்னை பீச் இருக்கிறேன் செலக்ட் பண்ணியாச்சு. ரெண்டு டிக்கெட் இருக்கு. நம்ம வந்து லாஸ்ட் சென்னை பீச் ஆகும், இன்னும் அது வரவே இல்லை. இப்போ நம்ம இங்கேருந்து எக்மோர் போகிறாங்க, எக்மோர் தான் இறக்கி விட்றான்னு சொல்லிட்டாங்க, சென்னை பீச் போகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எக்மோர் போய் இறங்கிட்டு அங்கேருந்து வேறு ட்ரெயின் மாறணும், இல்லைன்னா என்ன பிளான்னு அங்கே போய் பார்த்தா தாங்க தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்ட் மேலே டிஸ்ட்டு தான், நம்ம என்ன பிளான் பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது. அது பாட்டுக்கு ஒரு லைனில் கொண்டு போயிட்டுருக்கு. காலையில் லேப்டாப் வாங்கிட்டு இவனை இங்கே மீட் பண்ணலான்னா சம்மந்தமே இல்லாமல் ஃபீனிக்ஸ் மேலே வந்தோம், சம்மந்தமே இல்லாமல் இங்கே போகலான்னு பிளான் பண்ணால் திடீர்னு இப்போ எக்மோர் போயிட்டுருக்கோம். எக்மோர்லேருந்து மறுபடியும் வேறு அங்கேயும் மாறணும் இப்போ. நம்ம அவ்வளோதான் எக்மோர் வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சவுகார்பேட்டு இங்கேருந்து பஸ் பிடிச்சி போகணுங்க, ஏன்னா போக மாட்டேன்னு சொல்லிட்டான். பாருங்க செங்கல்பட்டு போகுது, இது செங்கல்பட்டு போகுதா? இப்போ இந்த எக்மோர் ஜங்ஷனில் தாங்க தந்தி ஆஃபீஸ் இருக்குது, தினத்தந்தி இருக்கு இல்லையா, அதாங்க இது. அங்கேயும் இங்கேயும் சுற்றி ஃபைனலி சென்ட்ரல் வந்துட்டோம். மக்களை இங்கே தான் வந்து பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நாங்கள் ஒரு பஸ்ஸு கேட்டோம், 17D சவுகார்பேட் போகுமா அப்படின்னு சொல்லி, போகாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க. யாராவது பஸ் இருக்கும்னு பார்க்கணும். ஆ, இங்கேருந்து திருவாங்கூர் போயிட்டு அங்கேருந்து அந்த டிப்போவில் கொண்டு இறக்கி விட்டுருவோன்னா அங்கேருந்து அப்படி இது போயிடலாம். அவ்வளோதான் ஆள் முடிஞ்சு. ஏ பீச்சுக்கு இல்லைடா, நான் இப்போ வீட்டுக்கு போகிறக்கு சொல்கிறேன். நான் போகிறதுக்கு அப்படியே நான் இது வழியாக போயிடுறேன் பெருங்குடி. ஆ, திருப்பியும் நான் 4 நாள் கழிச்சு இங்கே தான் வரணும். ஊர் உலகமே சுற்றிட்டு வந்திருக்கோம், வரும்போது நம்ம இது வழியாக வந்துடும். திருவண்ணாமலை இப்படியா சென்னை காலங்காலத்தில் 7 மணிக்கு இங்கே வந்திருப்போம், இங்கே வந்து இது வழியாக வந்து ஏறியிருப்போம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த பஸ் ஸ்டாப்பு. இங்கே நம்ம அவ்வளோ சவுகார்பேட் வந்துட்டோம். இங்கே வந்து ஸ்ரீ மாதாஜி டெம்பிள் இருக்குது, அங்கே தான் மியூசிக்கெல்லாம் போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மின்ட் ஸ்ட்ரீட்டு. இங்கே வந்து எதாவது சாப்பிட்டு அப்புறம் போகலாம். இங்கே ஒரு குல்ஃபி, நம்ம அந்த ஸ்வீட் கடை இது போல் ஸ்வீட்டு போல் அந்த ஏரியாவும் கூட்டமாக இருக்குது. எல்லாம் ஸ்வீட்ஸ் தான் அந்த ஏரியா. பானிபூரி ஸ்வீட்டு, இங்கே பக்கத்துலேயே ஒரு பானிபூரி ஒன்று இருக்குது, ஆனால் ரொம்ப பக்கம் பக்கம் இல்லை, கொஞ்சம் லாங் லாங்காக தான் இருக்கலாம். இங்கே வரங்களா இங்கே ஒரு டெம்பிள் ஒன்று நார்த் இந்தியன் சைடில் ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ புத்தாஸ் மாதிரி இருக்குது அந்த பூண்டுக்குள்ளனால. சரி, கரும்பு ஜூஸ் வரும்போது குடிக்கலாம். அங்கே ஒரு ஏதோ இதே ஸ்வீட் ஷாப்பு, ஒரு வடப்பா ஒன்று இருக்குது. இப்போ எங்கேயும் ஸ்நாக்ஸு, சுற்றி சுற்றி ஸ்நாக்ஸ் தான். அர்னைஸு எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது. நாங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், கடை நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குமே. ஆனால் இது அப்படி இல்லையே, ஒருவேளை வேறு எங்கே இருக்கோ இல்லை நம்ம எங்கேயும் சுற்றிட்டு இருக்கோம் ஒன்றும் தெரியல. ஓகே, இந்த ஏரியாலும் இருக்குது, கண்டினியூஸாக இல்லை, ஆனால் அங்கங்கே இருக்குது. வந்துருப்பாங்க வடப்பாவை தான் ஃபேமஸாக, அதனால இங்கே சாப்பிட்டு அப்புறம் போகலாம். வடப்பா வாங்கி வச்சு சாப்பிட்லாம். ஒரே செம்ம ட்ராஃபிக்காக இருக்குது இந்த கடைக்கு, இல்லை இங்கே ரோடு பயங்கர கூட்டங்க. இது சாப்பிட்டோம், ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, செம்ம கூட்டம் ரோடு தான், கடையுமே பயங்கர கூட்டம் தான். சரி, இப்போ போயிட்டு அதை சாப்பிட்டோம், இதுக்கப்புறம் போயிட்டு கரும்பு ஜூஸ் ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கரும்பு ஜூஸ்லாம் ஐஸ்கிரீம் ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப வேர் தூத்து இந்த ஏரியா பயங்கரமாக. இந்த கடைக்கு வந்திருக்கோம் இப்போ, சரிங்க ஒரு குல்ஃபியும் குல்ஃபி அந்த ரோஸ்மோ பயன்படுத்திக்கலாம். ஓகே, பாதாம் இது வந்துருச்சு. ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துருச்சு. நீ குல்ஃபி தானே வாங்குறேன்னு? சரி ஓகே, ரெண்டு இடத்துக்குமே இதே கொடுத்தாங்க. ஒரிஜினல் ஃப்ளேவருங்க, சூப்பராக தெரியல ஃப்ளேவர். அப்போ இங்கே ஒரு பானிபூரி கடை இருக்குங்க, அதை எப்படி சாப்பிட்டு பார்க்கணும் எப்படின்னு சொல்லி கூட்டம் கம்மியாக இருக்கு, இங்கே சாப்பிடலாம். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ வந்து வீடியோ பிடிச்சிருந்தாருக்கேன் பிடிச்சிருந்த மாதிரி இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கு அண்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பை.